அனைவருக்கும் வணக்கம். அழகை பராமரிக்கவும் வசீகர முகப்பொலிவுடன் இருக்கவும் மெனக்கெடாத பெண்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது. அங்க அவயங்கள் அமைவதில் இயற்கை ஒருபோதும் பாரபட்சம் காட்டுவதில்லை என்றாலும் பரம்பரை மரபு சார்ந்த வகையில் ஒரு சிலருக்கு அங்கங்கள் அவலட்சணமாக அமைவதை என்னவென்று கூறுவது? அதே சமயம் அவளுக்கென்ன சாமுத்ரிகா லட்சணத்துடன் கலையான முகம் என்று கவர்ச்சியான பெண்கள் குறித்து ஆண்கள் ஏக்கத்துடனும் பெண்கள் பொறாமையுடனும் வர்ணிப்பது இயல்பிலேயே நீடிக்கிறது. விகாரமான தோற்றத்தை லட்சணமாக மாற்றுவது குறித்து பெண்களிடையே ஆண்டு கணக்கில் குழப்பங்கள் நிலவுகிறது. அறிவியலும் நவீன தொழில்நுட்பமும் அனைத்து துறைகளிலும் போட்டி போட்டு முன்னேற்றம் கண்டுள்ள இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டாலஜி துறை இப்போது பருவ பெண்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. பூப்பேதிய பெண் பாதுகாப்பின்றியும் அனுமதியின்றியும் படிதாண்ட கூடாது என்ற காலம் மலையேறி குடும்பம் தத்தளிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பெண்களும் சம்பாதிக்க செல்ல வேண்டும் எனும் மாற்றம் சமுதாயத்தின் கட்டாயமாக இன்று கருதப்படுகிறது. இங்குதான் பெண்களில் பலருக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. கல்லூரியில் டாப் ரேங்க்கு, கோல்டு மெடலிஸ்ட்டு, நுழைவுத் தேர்வில் அசத்தல், அபார துணிச்சலுடன் நேர்முகத் தேர்வில் கொளுத்தி போட்ட பட்டாசாக பெண் பொழந்து கட்டினாலும் தோற்றப்பொழிவு ஒரு சில துறைகளில் மிக முக்கியமானதாக உள்ளது. வேலை வாய்ப்பளிக்கும் நிறுவனங்களையும் இங்கு குறை கூற முடியாது. வாடிக்கையாளரை கவர்ந்து பேச முகம் மட்டுமன்றி அங்கப்பொலிவுடனும் கனிவான கவர்ச்சியான தோற்றத்துடனும் கலையாகவும் பெண் ஊழியர்களை நியமித்தால்தான் வியாபார போட்டியை சமாளிக்க முடியும் என பல வர்த்தக நிறுவனங்கள் கருதுகின்றன. உதாரணத்திற்கு விமான பணிப்பெண்களை ஒரு காலத்தில் சுட்டிக்காட்டுவார்கள். 1000 கோடி மாந்தர் அமைந்த இந்த பரந்த உலகில் ஒருவரின் அங்க வடிவமைப்பு பொதுவாக மற்றவரிடம் காணப்படுவதில்லை என்பது பெரும் வியப்பு. ஆனால் சாமுத்ரிகா லட்சணத்துடன் அமைந்த பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஷாப்பிங் மால்களிலும் தங்க மாளிகைகளிலும் கார்ப்பரேட் நிறுவனங்களிலும் அவ்வளவு ஏன், 90% தனியார் நிறுவனங்களிலும் பெண்களின் தோற்றம் நடை உடை பாவனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. தாழ்வு மனப்பான்மை, முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் மனநிலை ஆகியவற்றை சரி செய்து கொள்வது நல்லது. அழகு பார்ப்பவர் கண்களில் உள்ளது என்பது ஆங்கில பொன்மொழி. ஆண்டவன் படைத்த அழகு மேனியை மென்மேலும் மெருகேற்றுவதால் எந்த தீமையும் இல்லை. தயவு செய்து பெண்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். வாழ்த்துக்கள், நன்றி.